ஹலோ கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பிசி ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷனில் பிசி கீப்ஸ் ரீஸ்டார்டிங். அதாவது நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிசி கீப்ஸ் ரீஸ்டார்டிங் சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக என்னென்ன ப்ராப்ளம் வரும், என்னோடய சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகுது, அது வந்து சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, என்னென்ன சொல்யூஷன் அப்படின்றத பார்த்தோம். இப்போ வந்து ஹார்ட்வேர் ரிலேட்டடாக என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், என்னென்ன சொல்யூஷன் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரேம். ரேமை செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்ம சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக அந்த நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்த சாஃப்ட்வேர் ரிலேட்டட் எல்லாத்தையும் பார்த்துட்டு அடுத்து ஹார்ட்வேர் ரிலேட்டடாக வந்தோன்னா ஃபர்ஸ்ட் ரேமை தான் நீங்கள் செக் பண்ணணும். ரேமை கழட்டிட்டு ஒரு வாட்டி எரேசர் அப்படின்னா இந்த ஐபிஏன்னு சொல்லுவாங்க, ஒரு இது மாதிரி இருக்கும் ஆயில் மாதிரி, அது ஐபிஏ வாங்கி நீங்கள் ஒரு தடவை அந்த அது ஒரு தண்ணி மாரி தான் இருக்கும். ஐபிஏ வாங்கி நீங்கள் ரேமை நல்லா அதை தொடச்சிட்டிங்கன்னா, தொடச்சிட்டு ஒரு வாட்டி போட்டு பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அப்படியே ஒர்க் ஆகலாம். அந்த ரேம் ஸ்லாட்டை நீங்கள் செக் பண்ணணும். நீங்கள் ரொம்ப உங்களுதில் வந்து 4 ஸ்லாட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு வேஸ்ட்டாக இருக்க இன்னொரு புதுசாக ஸ்லாட்டில் போட்டு ஆன் பண்ணி பாருங்கள். அப்படியே அந்த ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா ரேம் டிஃபெக்டிவ் ரேம் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ரேமை கழட்டி ஒர்க் ஆகிற சிஸ்டமில் எதனா ஒரு சிஸ்டமில் போட்டு ஒர்க் பண்ணி பாருங்கள். அந்த சிஸ்டமும் அதேமாதிரி ரீஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ரேம் தான் ப்ராப்ளம்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிறது சிபியு. சிபியூவை செக் பண்ணணும். அடுத்து சிஸ்டம் கீப்ஸ் ரீஸ்டார்ட் ஆகுதுன்னா அது வந்து சிபியூவில் சம் டேமேஜ், இல்லை ஹீட் ஆகிடலாம், எதனா பின் எதனா டேமேஜ் ஆகிடலாம். ஒரு வாட்டி சிபியூவை கழட்டி உள்ளே அந்த இருக்கிற பின்ஸில் எதனா பின் டேமேஜ் ஆயிருக்கா, இல்லை பெண்டாக இருக்கா, இல்லை உடஞ்சிருக்கா, அந்தமாரி எதனா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சிபியூ கொஞ்சம் ஹீட் ஆகுதா, அந்தமாரி இஷ்யூ இருக்கான்றத பார்த்துக்கோங்க. அப்படி சிபியூ ஹீட் ஆகுது அப்படின்னா ஒரு ஹீட் சிங்க் பேஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த ஹீட் சிங்க் பேஸ்ட் வந்து நம்ம நார்மல் எலக்ட்ரானிக்ஸ் ஷாப்லேயே கிடைக்கும். அங்கே வந்து ஹீட் சிங்க் பேஸ்ட்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன டப்பா மாதிரி கொடுப்பாங்க, அதை வாங்கி நீங்கள் சிபியூ மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இதெல்லாம் பண்ணியும் உங்களுக்கு ஸ்லோவாகுது அப்படின்னா அடுத்து நீங்கள் செக் பண்ணும்போது மதர் போர்டை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. மதர் போர்டில் எதனா ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத எப்படி பார்க்கலாம் அப்படின்னா அந்த மதர் போர்டை கழட்டி வேறு ஒரு சிஸ்டமில் போட்டு ஒர்க் பண்ணி பாருங்கள். அதுலேயும் சேம் ப்ராப்ளம் எனக்கு வந்து ஒர்க் ஆகிற சிஸ்டத்துலேயும் போட்டு பார்த்தோன்னா இதே ப்ராப்ளம் வருதுன்னா அது மதர் போர்டு தான் இஷ்யூ. அப்படி இல்லை எனக்கு வந்து என்னோடய சிஸ்டத்தில் போட்டால் மட்டும்தான் இந்த சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகுது, நான் வந்து மற்ற சிஸ்டத்தில் போட்டால் அது ப்ராப்பராக ஒர்க் ஆகுது என்னோடய மதர் போர்டை அப்படின்னா அது வேறு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது சிஸ்டமில். மேபி நம்ம முன்னாடி பார்த்தோம்ல சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ப்ராப்ளமாக இருக்கலாம், அப்படி இல்லை ரேமாக இருக்கலாம், அப்படி இல்லை வேறு எதனா ப்ராப்ளம் கூட இருக்கலாம் சிஸ்டமில். அடுத்து வந்து பார்க்க போகிறது சிஸ்டம் கீப் ரீஸ்டார்டிங். அதாவது நம்ம சிஸ்டம் வந்து நல்லா தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம், திடீர்னு நம்ம பென்ட்ரைவு இல்லை வேறு எதனால் டிவைஸு எக்ஸ்டர்னல் டிவைஸ் கனெக்ட் பண்ணும்போது ரீஸ்டார்ட் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம பென்ட்ரைவர் இப்போ நம்ம பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணும்போது ரீஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம பென்ட்ரைவ் டிரைவர்ஸு இல்லை அந்த பென்ட்ரைவ் எதனா மால் ஃபங்க்ஷனாக இருக்கலாம். பென்ட்ரைவ் டிரைவர்ஸ் நம்ம ஒழுங்காக இன்ஸ்டால் பண்ணியிருக்க மாட்டோம், ப்ராப்பரான அந்த மேனுஃபேக்சர் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்க மாட்டோம். அப்படி இல்லை அந்த பென்ட்ரைவ் எதனா டிஃபெக்டிவ் பென்ட்ரைவாக இருக்கலாம். அதேமாதிரி நம்ம மெமரி கார்டு ரீடர் போடும்போது வருது அப்படின்னா மெமரி கார்டு ரீடரில் சம்திங் டிஃபெக்டிவாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த மெமரி கார்டு ரீடர் டிரைவர் சம்திங் மால் ஃபங்க்ஷனாக இருக்கலாம். இதுதான் வந்து நம்ம ஹார்ட்வேர் ரிலேட்டடாக வரக்கூடிய பிசி வந்து என்னோடய சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது ஹார்ட்வேர் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன். நீங்கள் இந்த ஹார்ட்வேர் ரிலேட்டடாக ப்ராப்ளமும் சாஃப்ட்வேர் ரிலேட்டட் இது ரெண்டுத்தையுமே சேர்த்து பார்த்தா மட்டும்தான் இந்த பிசி கீப்ஸ் ரீஸ்டார்டிங்கோட கம்ப்ளீட் ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன் உங்களுக்கு தெரிய வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லோகேஷ் த கம்ப்யூட்டர் காயை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.